அனைவருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன். இன்றைக்கி கர்ணன் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதனுடைய தாக்கம் சிறிதளவு என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ, ஆஃப்டர் லாங் பிரேக் இந்த வீடியோ மேபி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கர்ணன் படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நல்ல ரிவ்யூஸ், இது எல்லாத்தையும் தாங்கிட்ட ஒரு படம். அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இன்றைக்கி தியேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னுடைய கர்ணன் அப்படின்ற ஒரு படம் என்ன சொல்லுது சொசைட்டிக்கு, இல்லை நான் உங்ககிட்ட என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணன் இந்த பேரை பார்க்கும்போதே வந்து இந்த பழைய காலத்தில் இந்த கட்டுக்கதைகளோ இல்லை புராண கதைகளோ வர ஒரு பேர் மாதிரி இருக்கும். ஸோ இது அடிப்படையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயர்கள் எல்லாமே வந்து இந்த மேல் சாதி மக்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளும் வர்க்கம் அப்படின்றலாம் சிலரெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கையை இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாட்ஸில் வந்து மனசுக்குள்ளே விதைச்சாங்க இல்லைங்களா, அந்த தாட்ஸையே அடிப்படையாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணுடைய இறப்புலேருந்து ஆரம்பிக்குது. அந்த பெண் எதுக்காக இறந்து போகிறா அப்படின்னா பொடியங்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு அடிப்படை வசதியான ஒரு அதாவது போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு காரணத்தினால அந்த பெண் வந்து இறந்து போகிறா. அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுளாக இந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா பிளாட் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ஒரு பொடியங்குளம் அப்படின்ற ஒரு அங்கே இருக்கிற மக்களுக்கு அடிப்படை வசதியான போக்குவரத்து இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்க கிராமங்கள் எல்லாமே வந்து இவங்களை அடிமையாக வைத்திருந்தால் மட்டுமே இவங்களை வச்சு வேலை வாங்கிக்கிட்டு பல தலைமுறை தலைமுறையை இவங்களை மட்டுமே வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இவங்க எங்கேயுமே வெளி உலகத்துக்கு பறந்து போயிட்டு வேற எங்கேயும் நல்ல வேலைக்கும் இல்லை நல்ல ஒரு வாழ்க்கை முறைக்கும் வராமல் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறதுனால இவங்களுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வருது. அங்கேருந்து ஒருத்தன் கிளம்பி வரான் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த உலக இந்த ஊருக்காக அவன் என்ன பண்ணுறான், இந்த அடிப்படை வசதி இல்லாமல் இந்த ஊருக்கு எப்படி அந்த வசதியெல்லாம் கொண்டு வரான் அப்படின்ற ஒரு ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து இது 1995 நடந்த ஒரு விஷயம் அப்படி அதாவது 90s நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். நான் அந்த தியேட்டருக்கு போயிட்டு உட்கார்ற வரைக்கும் இந்த ஸ்டோரி எனக்கு தெரியாது. 1997 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போது ஓகே இது 90s பற்றின ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கும் வந்து என்னுடைய ஊரில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பஸ் ஸ்டாப் கிடையாது. நாங்களும் 10 கிலோமீட்டர் வந்து பைக்லேயோ இல்லை பஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா வந்தால் மட்டுமே அடிப்படையாக கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ வசதி வந்து எங்கள் ஊருக்கு வரும். இதை சொல்கிறதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு விஷயம். 2021 எங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினி பஸ்ஸஸ் ப்ராப்பராக வர்றது கிடையாது. அது எப்போயோ ஒருத்தர் தான் வரும், அது கொஞ்ச நாளைக்கு வரவும் வராது, அது யாரையும் கேள்வி கேட்க முடியாது. இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு 2 பைக்காவது இருக்குது, ஒரு சைக்கிளாவது இருக்குது, சைக்கிள் இல்லை பைக்காவது இருக்குது, இல்லை எப்படியோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளா ஏற்படுத்திக்கிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிறந்து வந்ததுனால இது 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 வந்து நம்ம பேச்சுவார்த்தையே வந்து இப்போது தேவையில்லை. ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம் இந்த அடிப்படை வசதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தும் இல்லை மற்றவங்க இந்த அடிப்படை வசதியெல்லாம் அனுபவித்தும் தங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும்போது அவங்களுடைய அவங்களுடைய எதிர்ப்பு அவங்களுடைய ஒரு வெளிக்காட்டுதல் எப்படி இருந்திருக்கு, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணால் எதுவுமே ஓவராக கம்ப்ரஸ் பண்ணால் வந்து வெடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெடித்து எழுந்த ஒரு கர்ணனுடைய கதை தான் சொல்லலாம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவை இல்லை தான், பட் நான் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இது எல்லாமே வந்து எங்கே நடக்குதுன்னா பொடியங்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் நடக்குது. அடிப்படையாக வந்து அவங்க வந்து ஒரு நார்மலாக ஒரு கீழ் சாதியினர் அப்படின்ற மாதிரி காட்டப்படுது இந்த இந்த படத்தில். இங்கே வந்து சாதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த சாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இப்போ வந்து நம்ம வளர்ந்துட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து அதிகமாக சாதியை பார்க்குறதும் வேற ஒரு வீட்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதும் இல்லை அவங்கள வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு மேல் சாதியினர் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கமும் இருந்துட்டு தான் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது ஒரு சில இடங்களில், அது மாறிக்கிட்டு வருது, சந்தோஷம். ஸோ ஓகே, அதை தவிர்த்து இந்த இந்த படத்தில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற உங்களுடைய கேள்வி நியாயமானது தான். நீங்கள் யாராக இருப்பீங்க அப்படின்னா ஒரு நகரத்தில் எல்லா வசதியும் செய்து தரப்பட்டு அருமையான ஒரு இடத்துல நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க, உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு பஸ் வரலாம் என்னடா பிரச்சனை, நீங்கள் வண்டியில் போயிக்கங்க, இல்லை வந்து இப்படியும் இருந்துட்டுருக்கீங்களா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு ஃபேஸ்புக் ஒரு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த விதமான பாதிப்பும் எல்லாமே அவங்களுக்கு நடக்கும்போது தான் அதோடைய தாக்கம் அதோடைய வலியும் வந்து புரியும்.
உலகம் எல்லாமே வந்து ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து வசதி கூட இல்லாத ஒரு மனிதனுக்கு அவருடைய ஆதங்கம் எவ்வளோ இருக்கும். இவ்வளோ நாளாக நம்மளை வந்து அடிமைப்படுத்தியே வாழ்ந்துட்டாங்க, அடுத்த தலைமுறையாவது வெளியில் பறந்து போகணும், அந்த கூட்டுக்குள்ளே வந்து எப்படியாவது வெளியில் பறந்து போய் இந்த உலகத்தை வந்து ரசிக்கணும், இந்த உலகத்தில் வாழணும், சுதந்திரமாக யாருக்கும் அடிமையாக இல்லாமல் அப்படின்ற ஒரு இயக்கம், அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து இந்த தலைமுறை பசங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதை வந்து அப்போவே வந்த மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க, மேபி அப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க, அந்த தலைமுறை வயது இளம் வயது பசங்களுக்கு வந்து இந்த இது எல்லாமே, அதாவது உங்களுக்கு அப்போது அங்கே ஒரு டைலாக் இருந்திருக்கும். ஸோ அந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், நீங்கள் எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆண்டு அனுபவம் செலுத்தி வாழ்ந்து முடிச்சிட்டிங்க, ஆனால் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கும், அதை நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே இப்படி எல்லாமே வந்து மக்கள் இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ ஒரு சக மனிதனை எப்படி வந்து ஒரு அடிமையாக வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஐ டோன் நோ, ஒரு ஈவந்தோ இந்த 2021லேயும் வந்து ஒரு லேபரை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து அதட்டி வேலை வாங்குறதுக்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் வந்து மனசு வராது. ஏன் அப்படின்னா அவனும் ஒரு சக மனிதன், சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான் இல்லை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அப்படின்னும் போது ஒரு மனிதர்கள் இவ்வளோ நாளாக வந்து சக மனிதர்கள் அவங்க ஒரு ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக வச்சுருந்து, அப்போ அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அவன் நம்மக்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா, ரோடு வந்து அதாவது பஸ் ஸ்டாப் வேணும் பஸ் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை ரசிக்க தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அதெல்லாம் வந்து கேள்விப்படும் போது இல்லை கேட்கும்போது முன்னோர்களை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கீங்க, இந்த மாதிரியான வாழ்க்கையில் தான் வந்து வாழ்ந்ததால் தான் நாமளாம் இன்றைக்கி இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே யாருமே வந்து மேலே இல்லை, யாருமே கீழே இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் இது எல்லாமே வந்து இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இப்படி வந்த வசதிகளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெக்கமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரியும் மக்கள் இருந்திருக்காங்களா, இல்லை இந்த மாதிரி வாழ்ந்தது எவ்வளோ பெரிய ஒரு தவறு. ஆக்சுவலாக ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா இதை எல்லாமே எதிர்த்து நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களை விட ஒரு பெரிய தலைவர் இங்கே யாருமே கிடையாது. ஸோ ஏன்னா அடிப்படையே கேள்வி கேட்குறதே அங்கே ஆள் இல்லாமல் இருந்திருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பெரியாரை பற்றி பெருசாக வந்து தெரியாது, இப்போ இருக்கிற தலைவர்கள் சாதி தலைவர்கள் மேபி சாதி தலைவர்கள் அப்படின்னு சொல்ல, அதாவது தாழ்த்தப்பட்ட இல்லை ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கான தலைவர்கள் பெருசாக வந்து எனக்கு தெரியாது, நான் அரசியலை பற்றி பேச விரும்பல. ஆனால் இந்த அடிப்படை வசதிக்காக குரல் கொடுத்தவர்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைவர்கள், பெரிய வந்து பெரும் புள்ளிகள். அவங்க அதாவது எதையுமே வந்து அடுத்தவங்க வந்து பறிக்க பார்க்கல, தனக்கு தேவையானதை தனக்கு வந்து சேரலைன்றதுக்கான குரலை மட்டுமே எழுப்பியிருக்காங்க. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் போற்றப்பட்டுருக்காங்க அந்த மக்களாலேயும், இல்லை உலக மக்களாலே நிறைய பேராலையும், அதாவது ஒரு சமத்துவத்தையும் அதாவது சமமாக பார்க்கக்கூடிய மக்களால் எல்லாருமே வந்து போற்றப்பட்டுருக்காங்க அவங்க அந்த தலைவர்களை. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே அடிப்படை கேள்வி கேட்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா தைரியம் வேணும், அடிப்படையை கேள்வி கேட்டாலே அவன் தலைவனாகிறான். ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. அதுதான் நான் எனக்குள்ளே தோணுது எல்லாமே உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பெரிய கண்டென்ட்லாம் எதுவும் இல்லை, நான் என்ன நினச்சினோ அதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். மேபி கர்ணன் நிறைய பேருக்கு வந்து பிடிச்ச படமாகவும் இருக்கலாம், பிடிக்காத படமாகவும் இருக்கலாம். இதை கொண்டு வந்து சேர்த்த விதம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சில நேரத்தெல்லாம் வந்து நான் தியேட்டரில் பார்க்கும்போது கண்ணெலாம் கலங்கிடுச்சு. ஓகே, இப்படி எல்லாமே வந்து மனுஷங்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஊருக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து சூறையாடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து தனுஷை வந்து மிலிட்ரி சிஆர்பிஎஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகி வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாகவே வந்து சூறையாடி அந்த லால் அப்படின்றவரை வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து தற்கொலை பண்ணிக்குவார், மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திப்பார். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அடித்து துன்புறுத்துவாங்க. நட்ராஜ் அவருடைய டீம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து இது இந்த படத்தில் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து பயமாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, எட்ஜ் ஆஃப் த சீட்லாம் வந்துடும், இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கிறதுனால தான் இந்த கதையாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது அந்த மக்களுடைய வலி, அந்த மக்களால் வளர்க்கப்பட்டு அந்த மக்களுடைய அடுத்த தலைமுறையாக வந்த அந்த டைரக்டரை சேர்ந்த மக்களும்
எவ்வளோ வலியை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த வலியை ஒரு மீடியமாக வந்து உருவாக்கி அந்த மீடியத்தை வந்து பார்த்தா நாங்கள் இப்பெல்லாம் அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதையை நம்மக்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னும் போது அதை நம்ம கண்டிப்பாக வரவேற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். மக்களுடைய வலி எப்போவுமே அனுபவித்தால் மட்டுமே தெரியும். ஒரு நாள் மனுஷன் வந்து உங்ககிட்ட ஒரு நாள் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேருந்து சாப்பிட்லங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் வந்து உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் கடன் கேட்குறேன் அப்படின்னா உண்மையிலே அவன் சாப்பிடாமல் இருந்திருப்பான். கேட்குறேன் அப்படின்னா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நமக்கு வந்து பழகிட்டுருக்கோம். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து பார்த்தா மட்டும்தான் அதோடைய கஷ்டம் தெரியும். அதே மாதிரி தான் இந்த வலியும் கடந்த தலைமுறை எல்லாமே வந்து அடிமைப்பட்டே இருந்து இனியும் அடிமைப்பட்டே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து ஒரு தகுந்த பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மெய் இதோடைய கரு வந்து வேறு ஏதாவது இருக்கலாம், நான் திங்க் பண்ணதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஆல், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு அவுட் ஆஃப் 100 வந்து 90 ப்ளஸ் கொடுப்பேன். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஆல், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். இந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறதுனாலையோ இல்லை வேறு எதனாலையும் வந்து நான் எதையும் வந்து உங்ககிட்ட திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. ஜஸ்ட் ஒரு படத்தை அந்த மக்களுடைய வழியாக பார்க்கணும். அந்த மக்களுடைய வழி தான் இந்த ஒரு படத்தோ படம் அப்படின்ற ஒரு மீடியமாக வெளியே வந்திருக்கு. மேபி அவங்களுடைய டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Bye.